ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதங்கள் எல்லாம் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை. இதிலே கூட இப்போது வந்திருக்கிற இன்னொரு செய்தி, பூலக நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுற்றுச்சூழல் இவைகளை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அமைப்பு இன்னும் சில பகுதிகள் அதிலே இருந்து ஏலம் இந்த பகுதியிலிருந்து நீக்கப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஐயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் இந்த பிரச்சனை முழுமையாக தீர்ந்து விட்டது என்பதற்கு வெறும் அமைச்சருடைய பதில் மட்டும் போதாது, அதிகாரபூர்வமான ஒன்றிய அரசினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பு அரசு ரீதியாக வர வேண்டும், அதுதான் மிக முக்கியம். என்றாலும் இந்த அளவுக்கு அவர் அறிவிச்சதை நாங்கள் வரவேற்கிறோம். இதற்கு காரணமாக உடனடியாக செயல்பட்ட முதல்வருக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த பாராட்டு, தமிழ்நாட்டு விவசாயிகள் அத்தனை பேருடைய மகிழ்ச்சி கலந்த பாராட்டு. ஏனென்றால் உரிய நேரத்தில் உரிய வேகத்தோடு உரிய கருத்துக்களை அறிவிப்பது என்பது நம்முடைய முதல்வருடைய அணுகுமுறை. அந்த அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றி, மக்களுக்கு கிடைத்த வெற்றி, இது மிக முக்கியம். அதாவது அண்ணாமலைக்கு எப்போதுமே வாடகை தாயாக இருந்துதான் பழக்கமே தவிர வேறு அவருக்கு சொந்தமாகவே அந்த பிரச்சனைகள் வந்ததில்லை. வேறு குழந்தைகளை அவர்கள் அப்படி அந்த முறை இருக்கிறது நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அந்த உதாரணத்தை நான் புரிவதற்காக சொல்லியிருக்கேன். வாழகத்தாய் பெரிய தியாகம் பண்ணக்கூடியவர்கள், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு வேறு யாராவது உழைத்தது வந்தால் அப்படி சொல்லக்கூடியவர், அதுதான் நான் என்னுடைய பேச்சில் நான் தெளிவாக சொன்னேன். அப்படியானால் அவர் இன்னும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்க ஆன்லைன் சூதாட்டத்தில் மிக முக்கியமான அளவிற்கு மாநில உரிமைகளுக்கே பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. 34வது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். மாநிலத்துக்கு சட்டப்படி உரிமை உண்டு என்று ஒன்றிய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார, ஏன் அதை செய்யக்கூடாது? அதிலே அவருடைய பங்களிப்பு என்ன? ஆகவே அதையெல்லாம் செய்துவிட்டு மக்கள் மன்றத்தை சந்திக்கட்டும். அப்படியானால் ஏன் 6ஆம் தேதி என்று கொடுக்கப்பட்டது இன்றைக்கு மட்டும் அந்த இன்றைக்கு அறிவிப்பு வருகிறது? இந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதற்கு விடை சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள்.